ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை பற்றினா ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ள போகிற முடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணப்படனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே நல்லா தெரியும் சைனா வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ அப்படின்னு. அப்படி வளர்ந்து வர சைனா இப்போ வரைக்குமே எந்த ஒரு ராக்கெட்டுமே விண்வெளிக்கு அனுப்பலாம், அவங்க நிலாவுக்கு போகவே இல்லை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பார்த்தீங்கன்னா, உலகத்திலே மிக இரண்டாவது இடத்துல இருக்கிற ரஷ்யா நாடு பார்த்தீங்கன்னா, அதுவும் அவங்களோட 10 அட்டம்ப்டுக்கு அப்புறம், அதாவது 10 தடவை விண்வெளிக்கு போக ட்ரை பண்ணியும் அதுக்கடுத்து 11 தடவை தான் அவங்க வந்து விண்வெளிக்கு போனாங்க, நிலாவுக்கும் போனாங்க. உலகத்திலே முதல் நாடு அமெரிக்கா தான். அந்த முதல் நாடு கூட 2nd அட்டம்ப்டில் தான் நிலாவுக்கு போயிருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியா 1st அட்டம்ப்டில் நிலாவுக்கு போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா மிக சின்ன ராக்கெட், அதாவது இதுக்கு இருக்கிறதுலே ரொம்ப சிறிய ராக்கெட்டை இந்தியா தான் கண்டுபிடிச்சி விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே அதிக உயரமான பிரிட்ஜ் வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்கான். அந்த பிரிட்ஜோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செனாப் பிரிட்ஜ். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அதாவது இந்த உலகத்திலே அதிகமான ஈரப்பதம் உள்ள நாடு அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை தான் சொல்கிறாங்க. இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமான விலைக்கு விற்பனை செய்யக்கூடியது தான் வைரம்னு சொல்லுவோம். இந்த வைரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரங்க தான் வச்சுருப்பாங்க. இந்த வைரத்தை கண்டுபிடிச்சது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாக்காரங்க தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து 22 லாங்குவேஜ் ஆஃபீஸ்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நமக்கும் தெரிஞ்சிருக்கோம் அந்த 22 லாங்குவேஜ் என்னெல்லாம்னு. ஆனால் பட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அன் ஆஃபீஸில் நமக்கு தெரியாமலே 1600 லாங்குவேஜுக்கு மேலே பேசுகிறாங்களாம். திருமணம் எல்லாருமே தலைக்கு சாம் போட்டு குளிப்போம். ஆனால் அந்த ஷாம்பு கண்டுபிடிச்சது யாரும் தெரியுமா உங்களுக்கு? ஸோ உலகிலே இப்போ எல்லாருமே ஷாம்பு போட்டு நம்ம தலை குளிக்கோமோ, அந்த ஷாம்பு கண்டுபிடிச்சது நம்ம இந்தியாக்காரங்க தான். திரும்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே அதிகமாக வெஜிடேரியன்ஸ், நான்வெஜ் இல்லாமல் வெஜிடேரியன்ஸ் வந்து அதிகமாக யார் சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியர்கள் தான் அதிகமாக வெஜிடேரியன்ஸ் சாப்பிட்றாங்களாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் தான் அதிகமான வழிபாட்டு தலங்கள், கோவில்கள் வந்து நம்ம இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கும். அதாவது 2.5 மில்லியன் கோவில்கள் வந்து நம்ம இந்தியாவில் அதிக அளவில் இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.